கோல்டு டைமண்ட் ஆன்டி குண்டன் நகைகள் மற்றும் கோல்டு பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்பிளியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 0 20 89 00 0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பாட்டு வாய்த்தால் கிளவியும் பாடுவாள், பாடி பாடி குத்தி கொண்டாலும் பதரில் அரிசி வராது, பாட தெரியாத பாகவதற்கு பக்கவாத்தியம் போதாதாம் என பாட்டு என்ற பதத்துடன் தொடர்புடைய பல பழமொழிகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஏதேது ஆரம்பமே பாட்டு பழமொழிகளின் பாடாக இருக்கின்றதே என நீங்கள் நினைத்தாலும், இன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாளர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கும் உரை குறித்த செய்தியை நோக்கும் போது பாட்டுகள் மற்றும் பல்லவிகள் தொடர்பான பழமொழிகள் நினைவுக்கு வருவது இயற்கையானது. இந்த பதிவு பதியப்படும் போது ரணில் விக்ரமசிங்க தனது உரையை வழங்க தீர்மானித்த இலங்கை தீவின் உள்ளூர் நேரம் 8 மணிக்கு ஓரிரு மணி நேரம் இருப்பதால் ரணில் தனது உரையில் என்ன விடயத்தை தொட்டார் என்பதை இப்போதைக்கு சொல்லிக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் போது அவர் தொட்ட விடயங்களை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், இல்லையென்றால் பார்த்திருக்கக்கூடும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க தனது உரையில் எந்த விடயத்தை தொடக்கூடும் என்பதற்குரிய ஊகங்களை இப்போதே சொல்லிக் கொள்ளலாம். நிச்சயமாகவே இலங்கையின் பொருளாதார நிலைமையில் தனக்கு கிட்டிய அடைவுகள் குறித்த ஒரு டமாரத்தை இந்த உரையில் ஒரு புழுக நிலையாக ரணில் எடுத்துவிடக் கூடும் என்பது நிச்சயமானது, நிதர்சனமானது. இதேபோல எதிர்வரும் முதன்மை தலைவர் தேர்தலில் தான் போட்டியிட போவதான ஒரு அறிவிப்பையும் அவர் சூசகமாக அல்லது பகிரங்கமாக அறிவிக்கவும் கூடும். இலங்கை மக்கள் சிறிய பொருளாதார சுமை என்ற தியாகத்தை செய்தாலும் அதனூடாக இலங்கையை முன்னகர்த்தும் வகையில் நாடு பெற்ற கடனை தான் முகாமைத்துவப்படுத்தி விட்டதாகவும் அந்த விடயத்தில் நாட்டு மக்களுக்கு ஆறுதலை வழங்கி கொண்டதாகவும் ரணில் தனது உரையில் ஒரு புழுக நிலையை வெளியிட தயாராகும் சமகாலத்தில் இலங்கை தீவின் நிலைமை சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை என்பதை ஆதாரப்படுத்தும் புதிய புதிய செய்திகளும் வந்தன. அந்த வகையில் மியன்மாரில் செயற்படும் அனைத்துலக இணைய ஊடுருவல் மாபியா குழுவில் இலங்கையர்கள் கொத்தடிமைகளாக பயன்படுத்தப்படுவதான செய்திகளுக்காக கவலைப்படும் அதே கொழும்பு அதிகார மையம் தனது காலடியில் அதே போன்ற ஒரு மோசடி வலையமைப்பு உள்ளூரின் நீர்கொழும்பு பகுதியில் இயங்கி வந்ததை இப்போதுதான் முகர்ந்து பிடித்திருக்கிறது போலும். நீர்கொழும்பு பகுதியில் செயற்பட்ட இந்த இணைய மாபியா குழு இயக்கிய இந்த வலையமைப்பில் இலங்கையர்களுடன் பாகிஸ்தான், அல்ஜீரியா, நேபாளம், மலேசியா, இந்தியா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா முகங்களும் இயங்கியதும் இந்த மாபியா வலையமைப்புக்கு துபாயில் ஒரு கிளை இருப்பதும் தற்போது அம்பலமாகியுள்ளது. இதுவரை இந்த வலையமைப்புடன் தொடர்புடைய வெளிநாட்டவர்கள் உட்பட 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களிடமிருந்து இந்த இணைய மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஏராளமான கணினிகளும் கைத்தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வுத்துறை கூறிக்கொள்கிறது. இவ்வாறாக இலங்கை பல முனைகளில் எடுப்பார் கைப்பிள்ளை ஆகியுள்ள ஜதார்த்தத்தின் பின்னணியில்தான் ரணில் இன்று தனது புழுக உரையை வழங்க தயாராகிக் கொண்டார். அவரது இந்த உரைக்கு காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் ஏற்கனவே பெற்ற பெரும் கடன் சுமைகளை மறுசீரமைத்துக் கொள்ளும் ஒப்பந்தங்கள் இன்று ஒப்பேற்றப்பட்ட நிலை நிழலாடியது. உலகளாவிய ரீதியில் நாடுகள் பெற்றுக்கொள்ளும் கடன்களில் லண்டன் கிளப், பாரிஸ் கிளப் என 2 அடையாளங்கள் முக்கியமாக உள்ளன. இதில் லண்டன் கிளப் என்ற அடையாளம் நாடுகளுக்கு கடன் வழங்கிக் கொள்ளும் தனிப்பட்ட நிதியமைப்புகள் மற்றும் வங்கிகள் சார்ந்த முறைசாரா குழு என்பதும், அதேபோல பாரிஸ் கிளப் என்ற அடையாளம் கடன் பெற்ற நாடுகளின் கடன் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ள ஒரு நிலையான வழியை தேடுவதை நோக்கமாக கொண்ட முக்கிய கடன் வழங்கும் நாடுகளின் குழு என்பதும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடும். இலங்கையை பொறுத்தவரை அது பாரிஸ் கிளப்பிலும் கையேந்தியுள்ளது, அதேபோல லண்டன் கிளப் முன்னிலையிலும் கைகட்டி நிற்கிறது. எனினும் முக்கியமாக மேற்குலக நாடுகள் உட்பட 22 நிரந்தர உறுப்பு நாடுகளை கொண்ட பாரிஸ் கிளப்பின் பச்சைக்கொடி ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமானது. ஏனெனில் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, டென்மார்க், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து உட்பட்ட நாடுகள் இந்த பாரிஸ் கிளப்பில் உள்ளன. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட கடனாளி நாடுகளுடன் 475க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை செய்த அதே பாரிஸ் கிளப் இன்று ஸ்ரீலங்காவுடனும் ஒரு ஒப்பந்தத்தை ஒப்பேற்ற தயாராகியுள்ளது. பாரிஸ் கிளப்பின் இந்த ஒப்பந்தங்களில் ஒப்பமிடுவதற்காக ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சராக ரணில் விக்ரமசிங்க இருந்தாலும் அவரது நிதித்துறையின் சிஷ்ய பிள்ளையான நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தலைமையில் ஒரு குழு ஏற்கனவே கொழும்பில் இருந்து பறந்திருந்தது.
இந்த குழுவில் நிதியமைச்சின் செயலாளரும் திரைசேரியின் தலையாரியும் அடங்கியுள்ளது வேறு விடயம். ஸ்ரீலங்கா ஆவலுடன் எதிர்நோக்கிய இந்த பாரிஸ் கிளப் ஒப்பந்தம் ஒப்பேற்றப்பட்ட சூட்டோடு சூடாக இதனை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் வகையில்தான் ரணிலின் இன்றைய உரை திட்டமிடப்பட்டது. 2022 வங்குரோத்து அடைந்த இலங்கை அதனை மையப்படுத்தி கடன் வழங்கிய நாடுகளுடன் நீண்ட இழுபறிக்குரிய வகையில் பேச்சுக்களை நடத்தியிருந்தது. இவ்வாறான பேச்சுக்கள் நடத்தப்பட்ட வேளை ரணில் விக்ரமசிங்க அவ்வப்போது நடத்திய வெளிநாட்டு தலைவர்களின் இரஞ்சல் சந்திப்புகளின் பின்னர் இப்போது இந்த கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை பாரிஸ் கிளப் ஒப்பேற்றிய விடயம் இலங்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என ரணில் மேற்பார்த்த ஆட்சி தரப்பு டமாரம் அடிக்க தலைப்படுகிறது. இந்த டமாரம் அடிப்பில் சில அரசியல் அல்லைக்குகள் ஆர்வ கோளாறால் IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் கடன் கட்டிக் கொண்ட போது வெடிகளை கொளுத்தியது போல சில நகர்வழி செய்து ஆச்சரியத்தை கூட ஏற்படுத்திக் கொள்ளலாம். கடன் பெறுவதை அல்லது இலங்கையரை பொருளாதார பாரம் சுமக்க வைப்பதை ஒரு கழிப்பு நிலையாக கருதி வெடிகொழித்துக் கொள்ளும் விந்தை பிரகிருதிகள் இலங்கையில்தான் வாழக்கூடும். இதுவாறோ பாரிஸ் கிளப் உடனான இந்த ஒப்பந்தத்தை உள்ளூரில் அரசியல் ரீதியில் தனக்கு சுழுவாக மாற்ற ரணில் பிரயத்தனப்படுகிறார். அந்த வகையில் இந்த விடயத்தை தூக்கி பிடித்து இலங்கையர்களை இன்னொரு முறை அரசியல் ரீதியில் மேய்க்கும் முதன்மை தலையாரியாக ஒரு தவணையை பெறுவதற்காக ரணில் நாட்டு மக்களுக்கு ஆற்றவுள்ள உரையில் சில சூட்சுமங்களை பிரயோகிக்க தலைப்படுகிறார். இந்த பதிவின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பாரிஸ் கிளப் என்ற பாட்டு வாய்த்திருப்பதால் ரணில் இப்போது பாடிக்கொள்ள தலைப்படுகிறார். பாரிஸ் கிளப்பின் பச்சைக்கொடி இப்போது வந்திருப்பதால் இலங்கைக்கு முதலீட்டு பத்திரங்கள் ஊடாக கடன் வழங்கிய தனியார் தரப்புடனும் நாளை முதல் தீவிரமான பேச்சுக்கள் நடத்தப்பட்டு அதிலும் ஒரு உப்பேற்றத்தை காண கொழும்பு அதிகார மையம் முயலக்கூடும். ஆனால் IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் ஆகட்டும் அல்லது பாரிஸ் கிளப் ஆகட்டும் இல்லையென்றால் லண்டன் கிளப் ஆகட்டும் அந்த முகாமைத்துவங்கள் எவையுமே ஆத்தில ஓர தண்ணி அம்மாகுடி அப்பாகுடி என இலங்கைக்காக இந்த நகர்வுகளை செய்து கொள்ளப் போவதில்லை. அதற்கு மாற்றாக அவர்கள் விதிக்கும் நிபந்தனைகளுக்கும் அதற்குரிய விலையையும் இலங்கையர்கள் எதிர்காலத்தில் செலுத்தியாக வேண்டும். இந்த நிலையில் உள்ளூர் அரசியலில் ரணில் வகுத்து வரும் தந்திரோபாயங்களின் அடிப்படையில் தற்போது எதிர்கட்சியில் உள்ள பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, ராஜித சேனாரத்னா உட்பட்ட சிலர் அவருடன் இணைந்து கொள்ள தயாராகி வருவதான செய்திகள் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பரவிக்கொண்டாலும் சம்பிக்க ரணவக்க மற்றும் சரத் பொன்சேகாவின் உடனடி மறுப்புகளால் இந்த செய்திகள் வந்த வேகத்தில் அடங்கிக் கொண்டன. எனினும் ராஜித சேனாரத்னா இதுவரை இது தொடர்பான மறுப்புகள் எதனையும் வெளியிடாத காரணத்தால் அவர் ரணிலுடன் இணையக்கூடும் என்ற ஊகங்கள் இன்று வரை உள்ளன. ராஜித சேனாரத்னா அவ்வாறு தம்முடன் இணைந்தால் அவருக்கும் ஒரு அமைச்சு பொறுப்பு என்ற கருத்துண்டு ரணிலால் நீட்டப்படலாம் எனவும் இதற்காக எதிர்வரும் வாரங்களுக்குள் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை மாற்றப்படக்கூடும் என்ற ஊகங்களும் நிலவுகின்றன. ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நகர்வு குறித்து அரசியல் கட்சிகள் மத்தியில் சலசலப்புகள் கிளம்பினாலும் ரணில்தான் இவ்வாறான சலசலப்புகளுக்கு அஞ்சாத தெற்கின் கித்துள் காட்டி நிறையாச்சே. ஸ்ரீலங்காவின் இவ்வாறான அரசியல் நிலவரங்களுக்கு அப்பால் தமிழர் தாயக பகுதி நேற்றிரவு A9 வீதியில் மோசமான விபத்து ஒன்றை எதிர்நோக்கியது. மாங்குளம் பனிக்கன்குள பகுதியில் நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்ற இந்த கோர விபத்தில் மூவர் பலியாகி மேலும் இருவர் படுகாயமடைந்தனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று இயந்திர கோளாறால் பழுதடைந்து வீதியின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட போது அதில் பயணித்த பயணிகளில் சிலர் பேருந்தின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த போது அதே திசையில் பயணித்த பாரவுந்து ஒன்று பேருந்தின் பின்பகுதி மீது மோதியதால் இந்த கோர விபத்து இடம்பெற்றது. பேருந்துக்கும் பாரவுந்துக்கும் இடையில் சிக்கி பயணிகளில் சிலர் நசுங்கி பலியாகியுள்ளனர். இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து புலம்பெயர் இலங்கையர்கள் வாழும் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பொது தேர்தல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இரண்டு நாடுகளிலும் பொது தேர்தல் வாக்களிப்பு நெருங்கி வரும் நிலையில் இந்த தேர்தல் மூலம் இரண்டு நாடுகளிலும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கங்கள் அகற்றப்படும் என்பது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் ரிஷிஷனாக் அரசாங்கமும் பிரான்சில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனின் அரசாங்கமும் இந்த தேர்தல் ஊடாக வீழ்ச்சியடையும் நிலை அவர்களது மேற்குலக பங்காளிகளையும் உற்றுநோக்க வைக்கின்றது. குறிப்பாக பிரான்சில் அதன் அரசியலமைப்பின் தலைவிதி இந்த தேர்தல் முடிவுகளின் ஊடாக உரசப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் எதிர்பாராத வகையில் ஒரு தேர்தலை நடத்தி கொள்வது தீவிர வலதுசாரிகளுக்கு வாய்ப்பளித்து சிக்கல்களை உருவாக்கிக் கொள்வதான விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன. நேற்று மாலை பிரான்சின் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கிடையே இடம்பெற்ற தொலைக்காட்சி பகிரங்க விவாதத்தின் போது இமானுவேல் மெக்ரனின் என்சாம்பிள் கட்சியிலிருந்து பிரதமர் கேப்ரியல் அட்டாலும் மரி லூப்பனின் தீவிர வலதுசாரியான ரசம்பிள்மோ நேஷனலில் இருந்து ஜோதான் பாதலாவும் இடதுசாரிகளின் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் எனப்படும் புதிய மக்கள் முன்னணியில் இருந்து மனுவேல் பம்பாட்டும் வாத பிரதிவாதங்களை செய்தனர். விலைவாசி ஏற்றம், ஓய்வூதியம், இரட்டை குடியுரிமை குறித்து இவர்கள் தீவிரமான வாத பிரதிவாதங்களை செய்தனர்.
ரசம்பிள்போ நெசனல் எனப்படும் தேசிய பேரணியின் தலைவர் ஜோதான் பாதலா தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் பொருட்கள் மின்சாரம் மற்றும் எரிவாயு மீது உடனடியாக வெட் வரி குறைக்கப்படும் என்ற உறுதியை வழங்கினார். இதற்கு மாறாக பிரதமர் கெப்ரியல் அட்டாலோ மக்களை அதிகமாக சம்பாதிக்கவும் குறைவாக செலவழிக்கவும் தனது அரசாங்கம் நகர்வழி எடுக்கும் என்ற வாக்குறுதியை வழங்கினார். இவர்கள் இருவரின் திட்டங்களை எல்லல் செய்த இடதுசாரிகளின் மேனுவல் பம்பர்ட் பிரான்சில் தற்போது நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச ஊதியமும் வீதனமும் அதிகரிக்கப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மூன்று பேரும் ஓய்வூதிய மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களில் கடுமையான வாத பிரதிவாதங்களை செய்தனர். யோதான் பாதலாவும் மேனுவல் மம்பாட்டும் சட்டபூர்வ ஓய்வூதிய வயதை 64 உயர்த்தும் இமானுவேல் மெக்ரனின் சீர்திருத்தத்தை எதிர்த்துக் கொண்டார்கள். இறுதியாக எதிர்பார்க்கப்பட்டதை போலவே விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசான்ஜ் கடந்த 14 ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் தான் செய்த சட்ட போராட்டத்தை இன்று முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். அந்த வகையில் ஒரு சமரச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஜூலியன் அசான்ஜ் இன்று விடுதலையை பெற்றார். பசிபிக் கடல் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க பிரதேசமான வடக்கு மரியானா தீவு நீதிமன்றத்தில் இன்று தோன்றிய விசாரணையை தொடர்ந்து அசான்ஜ் தனது நாடான ஆஸ்திரேலியாவுக்கு விடுதலை பெற்று திரும்புகிறார். இந்த நீதிமன்ற விசாரணைகள் நடந்தபோது அந்த அறையில் வாஷிங்டனுக்கான ஆஸ்திரேலியாவின் தூதரும் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமருமான கெவின் ரட் அமர்ந்திருந்தார். கெவின் ரட் தான் அசான்ஜுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமரச ஒப்பந்தத்தை செய்வதற்கு முக்கியமான அனுசரணையை வழங்கிய முகமாகும். பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள ஈக்வடோர் தூதரகத்தில் 7 காலம் அஞ்ஞாதவாசம் செய்தார். அதன் பின்னர் 5 காலம் பிரித்தானிய சிறையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இறுதியாக நேற்று முன்தினம் திங்களன்று சிறையிலிருந்து வெளியேறிய அவர் தற்போது அமெரிக்காவிடம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு விடுதலையை பெற்றுள்ளார். 2006 ஆண்டில் தனது விக்கிலீக்ஸ் இணையத்தை ஆரம்பித்த அசான்ஜ் 2007 ஈராக்கில் அமெரிக்க உலங்குவானூர்தி பொதுமக்களை கொன்றதை காட்டும் காணொலியை வெளியிட்டு உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தார். அதன் பின்னர் 2010 ஆண்டில் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர் தொடர்பான அமெரிக்காவின் இரகசிய ஆவணங்களை அவர் விக்கிலீக்ஸில் வெளியிட்டமை அவருக்கு பெரும் சிக்கலை உருவாக்கியது. அதன் பின்னர் அவர் அமெரிக்காவால் தீவிரமாக குறிவைக்கப்பட்டு 14 காலம் அவர் அஞ்ஞாதவாசங்களையும் சிறை வாழ்வையும் கழித்து இறுதியில் அதே அமெரிக்காவிடம் சமரசம் அடைந்து இப்போது விடுதலையை பெற்றிருக்கிறார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.